Hi students, this is Alex here. Example 6.29. As observed from the top of a 60 meter high lighthouse from the sea level, the angles of depression of two ships on the 20 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, அப்படின்னு so முதல்ல நம்ம ஒரு sea level எடுத்துக்கணும். So இந்த sea level வந்து இது மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ ஒரு லைட் ஹவுஸ் எடுக்க போகிறோம். இந்த லைட் ஹவுஸோட ஹைட் வந்து 60 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லைட் ஹவுஸ் எடுத்துக்கலாம். இது 60 மீட்டர் ஹைட். இப்போ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் டூ ஷிப்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒன்று வந்து 28 இன்னொன்று 45. ஸோ இதோட டாப்லேருந்து ஒன்று வந்து 28. ஸோ இங்கே இருக்குது, இன்னொன்று 45 அப்படின்றது இங்க இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஷிப் 1, ஷிப் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து 90 டிகிரி. இங்க டிப்ரெஷன் அப்படின்னும் போது நம்ம இங்க ஒரு ஹரிசோண்டல் லைன் எடுத்துட்டு இங்கே தான் நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆங்கிள், அதே மாதிரி இது இன்னொரு ஆங்கிள், இது 28, இது மொத்தமாக 45. இது மொத்தமாக அப்படின்னும் போது நம்ம இந்த இடத்துல ஃபுல் இதை போட்டுக்கலாம். இந்த ஃபுல் இது வந்து 45. அந்த ஆங்கிளை இங்கே மார்க் பண்ணும்போது இது ஒரு 45 டிகிரி, இங்கே இருக்குது 28 டிகிரி. இப்போ கொஸ்டினில் வந்து ஃபைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, டேன் 28 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஒன் எஸ் டூ இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பி எஸ் ஒன்றது ஒய். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், இன் ட்ரையாங்கிள் ஏபி எஸ் ஒன் டேன் 45 அப்படின்னு எடுக்கும்போது ஆப்போசிட் ஏபி அட்ஜசன்ட் ஒய், டேன் 45ன்றது 1, இது ஏபி பை ஒய். பட் ஏபியோட வேல்யூ 60. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 60 பை ஒய் அப்படின்னா இதை கிராஸ் மண்டலை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு 60 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்தது, ஸோ நம்ம இங்கேயே எழுதிடலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர்ஸ். அடுத்தது, இன் ட்ரையாங்கிள் ABS2 டோட்டலாக டேன் 28 டிகிரி இருக்கு, ஆப்போசிட் பை பிஎஸ் டூ. இப்போ டேன் 28 அப்படின்றது கொஸ்டினில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.5317 ஈக்குவல் டு ஏபின்றது 60 டிவைட் பை பிஎஸ் டூ அப்படின்றது இது மொத்தமாக, அதாவது இங்கே இருக்கிற இந்த பிஎஸ் ஒன் அண்ட் எஸ் ஒன்லேருந்து எஸ் டூ வரைக்கும் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் வந்து பிஎஸ் டூ. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் ஒய் இருக்கு, அடுத்தது எக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதே ஆர்டரில் ஒய் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு ஒய்யை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 0.5317 ஈக்குவல் டு 60 பை 60 ப்ளஸ் எக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0.5317 இன்டூ 60 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 60. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 31.902 ப்ளஸ் 0.5317 எக்ஸ் ஈக்குவல் டு 60. 0.5317 எக்ஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 31.902. இதை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு 28.098. இப்போ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா 28.098 டிவைடட் பை 0.5317 ஆஃப்டர் டிவிஷன் இதோட ஆன்சர் 52.85 மீட்டர்.